Hi friends, Bharati here. In the video, we will see the Bangalore flight trip. Air Asia flight, we will travel to Chennai to Bangalore. Air Asia official website, the ticket rate is a little bit higher. Then, the cheapest flight tickets booking app. That's why the trip is an app. Discount plus offer la ticket rate. First time booking, we will have a complimentary breakfast offer. Herb roast burger order பண்ணிருந்தோம் டிக்கெட் வந்து ஒரு 2 months முன்னாடியே நாங்க புக் பண்ணிட்டு இருந்தோம் ஃளைட் டிக்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3 days before வந்து டிராவல் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வெப் செக் இன் பண்ணிரணும் அப்படி இல்லனா நம்ம ஏர்போர்ட்ல ஒரு 3 hours before டிராவல் பண்ணி டிராவல் பண்ற அன்னைக்கு நம்ம செக் இன் பண்ணிக்கலாம் அடுத்ததா டிக்கெட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க நாம கேரி பண்ற எலக்ட்ரானிக் ஐட்டम्स பெல்ட் ஃபோன் ஸ்மார்ட் வாட்சஸ் எக்ஸெட்ரா எல்லாத்தையுமே ஒரு பெரிய ட்ரேல வச்சிட்டு அது ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாம் ஒன்ஸ் செக்யூரிட்டி செக் பண்ணி முடிச்சதும் போர்டிங் டைம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க போர்டிங் டைம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கியூல வெயிட் பண்ணி நம்ம ஃளைட் குள்ள எண்டர் ஆகலாம் சென்னை டு பெங்களூர் டோட்டல் டிராவல் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 15 minutes பெங்களூர் ஏர்போர்ட் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பஸ்ல எல்லாரையும் கூட்டிட்டு போய் கெம்பகோட ஏர்போர்ட் டெர்மினல்ல வந்து விட்டுட்டாங்க ஏர்போர்ட்ல இருந்து பெங்களூர் சிட்டிக்குள்ள டிராவல் பண்றதுக்கு ஒரு 1.5 hours டைம் ஆகும் நிறைய கேப்ஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃபேசிலிட்டி கூட இருக்கும் நாங்க பஸ்ல தான் டிராவல் பண்ணோம் கேசர் பெங்களூர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஹோட்டல்ல செக் இன் பண்ணிட்டு எங்களோட பேக்ஸ்லாம் வச்சிட்டு பெங்களூர் கேசர் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து பெங்களூர் மகாலட்சுமி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ரீச் ஆனோம் அங்க இருந்து பை வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நாங்க இஸ்கான் டெம்பிள் போனோம் நிறைய என்ட்ரிஸ் இருக்கும் நாங்க ஃப்ரீ தர்ஷன்ல தான் போனும் புஷ்பாஞ்சலி என்ட்ரி அப்படினலாம் இருக்கும் நாங்க ஃப்ரீ தர்ஷன்ல தான் போனும் உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம பேக்கேஜஸ்க்குலாம் தனியா டிக்கெட் கவுண்டர்ஸ் வச்சிருப்பாங்க அப்புறம் நம்ம செப்பல்ஸ்லாம் தனி கவுண்டர்ஸ் வச்சிருப்பாங்க அதெல்லாம் நம்ம அங்க வெச்சிட்டு நம்ம உள்ள போலாம் கோயில்ல மொத்தம் 4 கோபுரங்கள் இருக்கும் நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே ஹரே ராம ஹரே கிருஷ்ணா 108 முறை நம்ம அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்க்க போற சாமி வந்து பிரஹலாத நரசிம்மா கருடா அப்புறம் ஆஞ்சநேய சுவாமிகள் இருப்பாங்க நம்ம அந்த சாமி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கோபுரம் போகும்போது நம்ம ஸ்ரீனிவாச கோவிந்தா சுவாமிகள் பார்க்கலாம் அந்த சாமியை பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய மெயின் சாமி பார்த்தீங்கன்னா ராதா கிருஷ்ணா நம்ம சாமி பார்த்துட்டு வெளியே வரும்போது பிரசாதம் கொடுப்பாங்க ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours டைம் ஆச்சு நம்ம ஃபுல் சாமி கோயில் பார்த்து முடிக்கிறதுக்கு அடுத்ததா நாங்க பெங்களூர் ரிபி சிட்டி போனோம் Thanks for watching our video. Share, like and comment. See you all on next video. Bye bye.